Hi friends, welcome to Nallathor Veenai channel. In the video, we will வீட்ல மிச்சமாகுற சாப்பாடை வேஸ்ட் ஆக்காம இன்னும் டேஸ்டா எப்படி மாத்துறது அப்படின்றத பத்தி தான் பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா மறக்காம Subscribe பண்ணி வெச்சுக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் ரெசிபி என்னன்னு பாத்தீங்கன்னா நம்ம வீட்ல நைட் வாங்குன பரோட்டா அப்படி இல்லன்னா நைட் பண்ண சப்பாத்தி ஏதாவது மிச்சமா இருந்தா அதே வேஸ்ட் ஆகாம எப்படி இன்னும் டேஸ்டா மாத்துறது அப்படிங்கற பத்தி பார்க்க போறோம் சோ நான் இங்க ரெண்டு பரோட்டா எடுத்து வச்சிருக்கேன் அத சின்ன சின்னதா பிச்சி எடுத்துக்கலாம் கைகளால பிச்சி எடுக்க கஷ்டமா இருந்ததனா ஒரு மிக்ஸர் ஜார்ல ஒன்னு ரெண்டுமா பிச்சி போட்டு லைட்டா சுத்தி எடுத்துக்கோங்க அழகா பூ மாதிரி வந்துரும் இதே மாதிரி நீங்க சப்பாத்தியலயும் பண்ணலாம் வேற ஒன்னும் இல்லங்க கொத்து பரோட்டா தான் பண்ண போறோம் சோ ரொம்ப கொஞ்சமா சப்பாத்தி பரோட்டா மிஞ்சிருச்சு அப்படினா நீங்க காலையில டீ காபி கூட தொட்டுட்டு குடிச்சா சூப்பரா இருக்கும் சோ இப்ப கொத்து பரோட்டா பண்றதுக்கு ஸ்டவ்ல ஒரு கடாய் வெச்சிட்டு அதுல 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் சூடானதும் ஒரு பல்லாரி வெங்காயத்தை குட்டி குட்டியா கட் பண்ணி வச்சிருக்கேன் அதை சேர்த்துட்டு அது கூடவே ஒரு கொத்து கருவேப்பிலையையும் சேர்த்து லைட்டா வதக்கி விட்டுக்கலாம் வெங்காயம் லைட்டா வதங்கி வந்ததுக்கு அப்புறமா இதுல ஒரு மீடியம் சைஸ் தக்காளியை கட் பண்ணி சேர்த்துட்டு தக்காளிக்கு தேவையான அளவு உப்பையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டறலாம் தக்காளி நல்லா வெந்து வரட்டும் எனக்கு நார்மல் பரோட்டா சாப்பிடுறத விட இந்த மாதிரி செஞ்சு சாப்பிடுறதா ரொம்ப பிடிக்கும் ஃப்ரெஷ்ஷான பரோட்டால கூட நான் இந்த மாதிரி தான் செஞ்சு சாப்பிடுவேன் கடைகள்ல பரோட்டா வாங்கி சாப்பிடுறது அவ்வளவு ஒன்னும் நல்லது இல்ல பட் ஆசைக்காக என்னைக்காவது ஒரு நாள் வாங்கி சாப்பிட்டுக்கலாம் இப்போ தக்காளி நல்லா வதங்கி வந்ததுக்கு அப்புறமா காரத்துக்கு ஏற்ப மிளகாய் தூள் மல்லி தூள் மஞ்சள் தூள் அப்புறமா ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்து அதோட பச்சை வாசனை எல்லாம் போகிற அளவு அடுப்பு சிம்ல வச்சி வதக்கி எடுத்துக்கலாம் சோ மசாலா நல்லா வதங்கி வந்ததுக்கு அப்புறமா மசாலாவை இந்த மாதிரி ஓரம் கட்டிட்டு இதல ஒரு ரெண்டு முட்டையை உடைச்சு ஊத்திக்கலாம் இப்போ முட்டைக்கு தேவையான அளவு உப்பும் கொஞ்சமா மிளகு தூளும் சேர்த்து முட்டை லைட்டா வதங்கி வந்ததுக்கு அப்புறமா இத நல்லா கிளறி விட்டு முட்டையை நல்லா வேக வச்சி எடுத்துக்கலாம் முட்டை நல்லா வெந்து வந்ததுக்கு அப்புறமா நாம பிச்சி வச்சிருக்கிற பரோட்டாவை இதல சேர்த்து நல்லா mix பண்ணி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி செஞ்சு சாப்பிடுற போது எக்ஸ்ட்ரா கொஞ்சம் முட்டையும் சாப்பிட்ட மாதிரி இருக்கும் பரோட்டாவும் நல்லா சாஃப்ட் ஆகி நமக்கு கிடைக்கும் சோ வேஸ்ட் ஆகாம இந்த மாதிரி பரோட்டா சப்பாத்தில ட்ரை பண்ணி பாருங்க இதே மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்க சோ ஃபைனலா கொஞ்சமா மல்லி இலை போட்டு நல்லா mix பண்ணி இறக்கிட்டா சூப்பரான டேஸ்டியான கொத்து பரோட்டா ரெடி ஆயிடும் அடுத்த ரெசிபி என்னன்னு பாத்தீங்கன்னா நம்ம வீட்ல மதியம் ஆக்குன சாதம் ஏதாவது மிச்சமாயிரும் சோ நைட் சாப்பிடுறதுக்கு குழம்பு எதுமே இருக்காது இத வேஸ்ட் ஆகவும் நமக்கு மனசு வராது சோ இத சிம்பிளா புளி சாதம் மாதிரி எப்படி பண்ணலாம் அப்படிங்கறத பத்தி தான் சொல்ல போறேன் சோ பவுல்ல கொஞ்சமா புளி சேர்த்துட்டு அது மூழ்கற அளவு தண்ணி சேர்த்து நல்லா ஊற விட்டறலாம் அது ஊறி வர்ற கேப்ல இந்த புளி சாதத்தை தேவையான அளவு பூண்டையும் அதுக்கு தேவையான மிளகாவையும் ரெடி பண்ணி எடுத்துக்கலாம் சோ காரத்துக்கு ஏற்ப மிளகாய் வத்தல் எடுத்துக்கோங்க பூண்டையை நல்லா தோல் உரிச்சு எடுத்து வச்சிட்டேன் இப்போ நாம ரெடி பண்ணிரலாம் ஸ்டவ்ல ஒரு கடாய் வச்சி கடாய் சூடானதுக்கு அப்புறமா அதுல நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் நல்லா சூடாகி வந்ததுக்கு அப்புறமா இதல அரை ஸ்பூன் அளவு கடுகு சேர்த்துட்டு நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கு அப்புறமா ஒரு ஸ்பூன் அளவுக்கு கடலை பருப்பு சேர்த்து நல்லா பொரிய விட்டறலாம் இது கூடவே நம்ம உரிச்சு வச்சிருக்கிற பூண்டு கிள்ளி வச்சிருக்கிற வத்தலையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுட்டு ஒரு கொத்து கருவேப்பிலையையும் சேர்த்து நல்லா பொரிய விட்டறலாம் பூண்டு பாதி அளவு நல்லா வெந்து வரட்டும் அது வரையிலயும் நல்லா வேக வச்சி எடுத்துக்கலாம் இப்போ நம்ம கரைச்சு வச்சிருக்கிற புளியை வடிகட்டிட்டு சேர்த்துக்கலாம் இது கூடவே தேவையான அளவு உப்பு கொஞ்சமா மஞ்சள் தூள் பெருங்காய தூள் சேர்த்து நல்லா கலந்து விட்டறலாம் அடுப்பை மீடியம் ஃப்ளேம்ல வச்சி தண்ணி எல்லாம் நல்லா வத்தி எண்ணெய் பிரிஞ்சு வரட்டும் அது வரையிலயும் நல்லா வேக வச்சி எடுத்துக்கலாம் இந்த புளி சாதம் பண்றது ரொம்ப ரொம்ப ஈஸி பட் டேஸ்ட் அவ்வளோ சூப்பரா இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்க சோ புளி தண்ணி எல்லாம் நல்லா வத்தி எண்ணெயும் சூப்பரா பிரிஞ்சு வந்திருச்சு
இப்போ இதில் மீதமான சாதத்தை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துட்டால் சூப்பரான புளி சாதம் ரெடி ஆயிரும். இதே மாதிரி நீங்கள் லெமன் சாதம், தக்காளி சாதம் அந்த மாதிரி கூட ட்ரை பண்ணலாம், ரொம்பவே நல்லா இருக்கும். இதே மாதிரி மிச்சமான சாதத்தில் இந்த மாதிரி புளி சாதம் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள், டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். ஸோ அடுத்த ரெசிபி என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வீட்டில் மதியம் வச்ச பருப்பு ஏதாவது மிச்சமாயிருக்கும். ஸோ இதை வச்சு நைட்டு ஒப்பேத்திடலாம் அப்படின்னு நினச்சா எல்லாருக்குமே இது பத்தாது. பட் வேறு ஏதாவது குழம்பு வச்சா இந்த குழம்பு மிச்சமாயிரும். ஸோ நம்மளுக்கு மனசு கேட்காது. இதை வேஸ்ட் ஆக்காமல் ரொம்ப சிம்பிளாக சூப்பராக ஒரு சாம்பார் வச்சிடலாம். அதுக்கு ஒரு முள்ளங்கியை நல்லா தோல் சீவிட்டு கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அது கூடவே ஒரு பச்சை மிளகாய், ஒரு தக்காளியுமே எடுத்து வச்சுருக்கேன். பத்து போல் சின்ன வெங்காயமும் உரித்து ரெடியாக வச்சுருக்கேன். இப்போ நாம் சாம்பார் தாளித்து விட்றலாம். ஸ்டவ்வில் கடாய் வச்சுட்டு கடாய் சூடானதுக்கப்புறமா ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடானதுக்கப்புறமா 1/2 ஸ்பூன் அளவு கடுகு சேர்த்துட்டு அது கூடவே கொஞ்சமாக வெந்தயம் ஜீரகம் சேர்த்து நல்லா பொரிய விட்டுறலாம். அடுத்ததாக கொஞ்சமாக சின்ன வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்து நல்லா பொரிய விட்டுறலாம். நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறமா நம்ம உரித்து வச்சுருக்கிற சின்ன வெங்காயம் ஒரு 10 போல் சேர்த்துக்கலாம். இது கூடவே ஒரு கொத்து கருவேப்பிலையிலையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுறலாம். வெங்காயம் லைட்டாக வதங்கி வந்ததுக்கப்புறமா ஒரு பெரிய சைஸ் தக்காளியை கட் பண்ணி சேர்த்துட்டு தக்காளி வதங்க தேவையான அளவு உப்பையும் சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இது கூட ஒரு பச்சை மிளகாய் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுறலாம். தக்காளி நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற முள்ளங்கியை சேர்த்து எண்ணெயில் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். ஈஸியாக முள்ளங்கியில் 1 பாட் சாம்பார் எப்படி பண்ணலாம் அப்படின்னு ஷார்ட்ஸ் வீடியோ நம்ம சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கோம், வேணும்னா செக் பண்ணி பாருங்கள். இப்போது சாம்பாருக்கு தேவையான அளவு சாம்பார் பொடியை சேர்த்து அதோடய பச்சை வாசனை போகிற அளவு லைட்டாக வதக்கி விட்டுக்கலாம். நம்ம ஆல்ரெடி வேக வச்ச பருப்புலேயே வெங்காயம், தக்காளி, உப்பு எல்லாமே சேர்த்துருக்கு. ஸோ நம்ம இப்போ செய்கிற சாம்பாருக்கு மட்டும் நான் சாம்பார் இந்த குழம்பு கூட்டி வைக்கிறோம் இல்லையா, இதுக்கு மட்டும் தேவையான அளவு உப்பு, காரத்தூள் எல்லாமே சேர்த்துக்கலாம். இப்போது குழம்புக்கு தேவையான அளவு தண்ணியை சேர்த்து அதை நல்லா வேக விட்டுறலாம். அது வெந்து வர்ற கேப்பில் ஒரு மிக்சர் ஜாரில் 2 ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் துருவல், அப்புறம் 1/2 ஸ்பூன் அளவு சோம்பு சீரகம், 1 பல் பூண்டு சேர்த்துக்கலாம். பெருசாக இருந்ததுனால கட் பண்ணி சேர்த்துருக்கேன். அது கூட கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இந்த மாதிரி குறகுறப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம். ஸோ குழம்புமே நல்லா தள தளன்னு கொதிச்சு வந்திருக்கு, முள்ளங்கி நல்லா வெந்து வரட்டும். முள்ளங்கி வெந்துருச்சா அப்படின்னு செக் பண்ணிக்கோங்க. காய் நல்லா வெந்து வந்ததுக்கப்புறமா இதில் மீதமான பருப்பு, அரைச்சி வச்சுருக்கிற தேங்காய், எக்ஸ்ட்ரா கொஞ்சம் தண்ணி சேர்த்துட்டு ஆல்ரெடி குழம்புலையும் பருப்புலையும் உப்பு இருக்குது. ஸோ செக் பண்ணிவிட்டு தேவையான உப்பு சேர்த்து நல்லா கலந்துட்டு மீடியம் ஃப்ளேமில் ஒரு கொதி வந்ததுக்கப்புறமா கொஞ்சமாக கட் பண்ண மல்லி இலை தூவி ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டீங்கன்னா சாம்பார் நல்லா மணக்க மணக்க சூப்பராக ரெடி ஆயிரும். நல்ல பூண்டு வாசனையோடு சூப்பராக இருக்கும், ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பார்த்துட்டு இனிமேல் மீதமான இருக்கிற பொருளை நீங்கள் கீழே வேஸ்ட்டாக போட மாட்டீங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். இந்த வீடியோ மற்றவங்களுக்கும் உதவட்டும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நல்லதொரு வீணை சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி.